நான் உன்ன பாக்குறேன், நீ மண்ண பாக்குற, என்ன பாறா? உங்களை பார்த்து என்ன பண்றது? முதல்ல ஒரு புரோகிதரை பாருங்க. இல்ல அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. கதவை சாத்த சொல்றீங்க, அப்பா சொல்ற வார்த்தையாது. உருக்காத பயலே, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியது. போங்களேன், கொடைக்கறால குளிருக்கு போத்திட்டு போறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓ, மாறம் போகுது. இப்பதானா ரூமுக்குள்ள போயிடுச்சு, வெளியே போனா என்ன? இப்பதான் தெரியுது ஒரு அம்மா வேணும்னு. ஐயோ, இந்த சாக்கை வச்சு உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணமா? ரெண்டாம் கல்யாணமா? அவ இருந்தா இப்படி எல்லாம் நடக்க மாட்டான். அதானே அண்ணகாரன், நானே சும்மா இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவங்க தகடா பேச்சு, வெளியில வா. வலது காலை வச்சு வாங்க. எந்த காலையா வச்சு வெளியில வா? நீ ஏண்டா வர உள்ள வா? இவையா வர்றான்? யார்த்த கத்திரிக்க? காலகாரத்துல கைய புடிச்சு கொடுக்கப்பா. கைய வா, இங்க வா. ரெண்டு பேர் ரூம்ல இருந்திருக்காங்க, இது வரைக்கும் அவன் கைய புடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் டான்சர் ஆச்சு, முதல்ல கைய தானடா புடிப்பான். ஐயோ, கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. போடாது போங்க, இப்பவே ரயில் போ. என் பொண்ண கிணத்துல தள்ளாத தள்ளுவரை தவிர ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ரூபா 4 லட்சம் செலவு பண்றது சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீ தான் சொல்ல? போக வர ஒரு கார், தங்க கொள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா, இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது. மிச்ச 2 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணு. 3 பேருமா? இல்லை, அதுக்கு 30 லட்சம் ஆகும். இந்தடா 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுந்த பட்ஜெட்டா இருக்காடா. ஏப்பா, உங்க அப்பா வச்சிருக்காரா? உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க்? அதுல மிச்சத்தை போடுவோம், பட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பா பேங்க்ல படத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும். நீ ஏண்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும்போது வேற எவன் சொல்லுவான்? விளையா, நீதான் அது உட்கார போறீங்களா? ஏ, நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு, சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். என்னது? சரி, இப்ப யாரும் இல்ல, நாங்க 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி, ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா, 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருது? என்னது? உன்னிது? ஏது ரேஸ்ல? இந்த வாரம் 3.5 லட்சம் யாருக்கும் அடிச்சுன்னு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும்? அவருக்கு இந்த வாரம் தானே. எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி புயல்களா, மடம் கட்டுற மாதிரி. எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றீங்களா? வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கிறியா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்துறியா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குழிய வெட்டி விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. எங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி? ஏங்க, வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுக இந்த பயலுக்கு சினைதம். நான் தான் இப்ப கூட்டாந்த கூட்டாந்த வழியில போறானுங்க. என்ன காரையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த? அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளை பாருவா. எஸ் சார். எடுத்துவாங்க என்னடி என்னடி சிரிக்கிற? 4 வருஷம் போறேன், நீயே என்ன மாதிரி தடி உணவ? இருக்கிறானா? இருக்க பாடி. அடே அடே, உள்ள மாறிங்க, முடிச்ச வைக்கீங்க, செருப்பு வைக்கீங்களா? ஏண்டா அக்கா தங்கச்சி வேற பாக்கலையா? நீங்க உங்க மாறி போற என்ன பாட்டு? கட்டா வச்சு, கைசா வச்சு. பாட்டு என்னது? என்னடா பண்ண? புடவையை கட்டிட்டு ஒழுங்கா ஒரு பொம்பளை ரோட்டுல வர முடியல. ஏன் ரெண்டு காலி பசங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வர்றானுங்க? ஒன்னே சுத்துறாங்களா? குச்சி இருந்ததுனால தப்பிச்சேன்டாப்பா. காலம் கெட்டு போச்சு. உட்கார் பாட்டி. இல்லையா? இதுலதான் உட்கார்றதுதான் அது. ஆமா, நீ யார் பாட்டி? ஏண்டாப்பா சொன்ன புரிஞ்சுக்குவியா? புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல. நான் தான்டாப்பா சீதா பாட்டி. ரொம்ப ஃபேமஸா? ஒன்ஸ் அப்பான் எ டைம். அதாவது கள்ள நோட்டெல்லாம் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போனானே மன்னாரு, எம்எஸ் மன்னாரு,
அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரை கொன்னுட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரன் தலையை சீவி அதை எடுத்துக்கிட்ட ஒரு பொண்டாட்டி கிட்ட போய் இதுதான் புருஷனானு கேட்டாரு. உன்னை யாருன்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி. ஓ வீட்ட கேட்டா பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா இங்க எங்க வந்த உனக்கு என்ன வேணும்? பவிச்ச வேற பல தாண்டா பேங்க்கு பலகாரம் சாப்பிடுவா வருவா அவரு கேள்வி பணம் கேட்க தாண்டா வந்தேன். உன் பேர்ல கணக்கு இருக்கா? இல்ல இனிமே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண இதோ பண்றேன். துப்பாக்கி சுட்டா செத்துடுவேன். சுடாத. நானா சுட மாட்டேன். கை நடுங்குது நடுக்கத்துல தானா சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நடுக்கிற கையில இதெல்லாம் ஏன் எடுக்கிற? உள்ள வை. எனக்கு பணம் வேணுமே. பணம் ஏன்கிட்ட கேக்குறேன்? நான் எல்லாருக்கிட்டையும் கேப்பேன். நான் கொள்ளக்காரி. ஐயோ உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுது. எங்க பார்த்தா தெரியுது? மூஞ்சிய பார்த்தா. இந்த பாரு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனு உருப்படாத பையன். சுட்டுடுவேன். அவனு சுட்டா பரவாயில்ல, சனிய ஒளிஞ்சதுன்னு பேசாம இருப்பேன். ஒரு பொண்ணு இருக்குது தன்னந்தனியா தவிக்கும். நேரத்தை கடத்தாதே. சீக்கிரம் இது என்ன வச்சிருக்கிற இதுல பணம்? அது என்ன கட்டு? அதான் 100 ரூபா கட்டு. அதுல ஒரு 3 கட்டு வை. எப்படி இது என்ன பட்டாசு கட்டு நினைச்சியா? அது என்னது? அது 1 ரூபா கட்டு. அத நீ வச்சுக்க. இது என்ன கட்டு? இது 1000 ரூபா. ஐயோ அத்தனை வை நான் பார்த்ததே இல்ல. பார்த்தது பார்த்து கொடுத்துரு. மரியாதை எல்லாம் உள்ள வை. இதுக்குள்ளயா? ஆமா இதுக்குள்ளயா? இதுக்குள்ளவே. அதுக்குள்ளயா? சீக்கிரம் வை. நான் வச்சிருக்கேன். மூடு மூடி. இத்த புடி. இத புடிக்கிறேன். இத்த புடி. இத்த புடி. எனக்கு வெளியே போகணும். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நாளைக்கு வரையா? நாளைக்கு பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாதா? அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இது போதும். நான் போறேன். சத்தம் போடுவேன். என் பணம் பாய்ச்சல் பேகா கத்துவேன். தொண்டையிலேயே சுடுவேன். தொண்டையில இங்க வெளிய கார் நிறுத்தி இருக்கிறேன். இங்க இருந்து காருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ போறத பொறுத்து இருக்கு. வேகமா போவேன். வேகமா போனா 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீ கத்தணும். அதுக்கு முன்னாடி கத்துனா வந்து சுடுவேன். கதவை சாத்திட்டு கத்துனா ஒரு கையில உள்ள வரமாட்டா. நீ உள்ள இருந்தே கத்தி கத்தி சாக. இப்ப நான் வெளியே போறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சத்தம் போடணும். கீழே விழுந்துராம போ. கையில லட்சுமி வச்சிருக்க கொட்டிடும். எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? அடே 5 நிமிஷம் அப்புறம்தான் கத்தணும். 5 நிமிஷம் ஐயோ கடவுள் பணத்தை எல்லாம் ஓடியாக புடிங்க. சந்தோஷம் எந்த கழிவு? எந்த கழிவு? உங்க சேனம் எல்லாம் எனக்கு தெரியும். லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போனா
ரூபாய் தூக்கிட்டு போனாலும் அந்த கலை இது அவ கிடைக்க மாட்டா. கிடைச்சிட்டா எப்படி கிடைப்போம் எப்படியோ தெரியல. என்ன விடுங்க ஐயா. ஐயா ஐயா இந்த மாதிரி பாருங்க. அவனேதான் சார், அவனேதான் சார். கம்ப ஊனிக்கிட்டு வந்திருக்கிறான். கிழவி கம்பு ஊனாம கையில தூக்கிட்டு வருவாங்க. அதே நடுக்கும் கிழவி என்ன நடுக்காம என்ன பண்ணுவாங்க. அடே நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மூஞ்சி, அதே மூக்கு, அதே கண்ணாடி, எல்லாமே அதே பாசார். பொய் புள்ளாதீங்கப்பா, சும்மா இருக்கப்பா. பாட்டி நீங்களாவது சொல்லுங்க, நீங்க யாரு? நான் அந்த தெருவுல ஆப்பக்கடை வச்சிருக்கேன் தம்பி. பாத்தீங்களாப்பா, ஆப்பக்கடை காரிக்கும் பேங்க் கொள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அதான்டா லேட்டஸ்ட் டைப்பு. நீ எல்லாம் பேங்க் வச்சிருக்கிறதா? இலே ஹோண்டாக்குள்ள வைரத்தை கடத்துறான், செருப்புக்குள்ள தங்கத்தை கடத்துறான், யாராரோ இப்படி எப்படியா கடத்துறாங்க அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்பா திருப்பி திருப்பி சொல்றேன், திருட்டுக்கும் அந்த பாட்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்றேன், திருநது நான் தான். கண்ணாடி, அதே தாலி கயிறு, அடிக்கடி தாலி கயிறு மாத்திர ஜாதி நான் இல்ல, அதே துப்பாக்கி. தவறு கிழவி, நேத்து தானே அவ்வளவு பணத்தையும் கொண்டு போனேன், அதுக்குள்ளே செலவழிச்சிட்டேன். ஏதாவது சினிமா படம் எடுக்கிறியா? சுடாத. எவ்வளவு கட்டு வச்சிருக்கிற? கட்டா? இது என்ன கொத்தவா சாவடியில நீ கொத்தவள்ளி கட்டுவாங்க பழக்கமா? கட்டு கட்டுன்றிய கொண்ணுடுவேன், அத்தனை எடுத்து இதுல கொட்டு. நான் மாட்டேன், அந்த பக்கம் நேற்று கொண்டு தழுவிடும். வயிற்றையும் சேர்த்து வெளியே போக போறேன், அஞ்சு நிமிஷம் கழிச்சு கத்துறேன். இப்பவே கத்து. என்ன நீ தொண்டையில சுடுவேன்? கத்தாக்கி தான் சுடு. கத்து என்ன? அது ஒருத்தருமே சாகல இல்லையா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியாதா? முட்டையா எனக்கு வெத்த துப்பாக்கி தயா. நேத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போன பணம் வச்சுக்க. நான் யார் தெரியுமா? ஆமா, என் மகன் தான். அட பாவி, நானே ஒன்னு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையே. இப்போ வாழ ஒத்துக்கிறீங்களா? சும்மா சொல்லுவீங்களே, என்ன போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத பையன், உருப்படாத பையன். இல்ல இல்ல, நீ உருப்படுற பையதான், நீ உட்கார வேண்டிய இடமே இதாண்டா. நான் உட்கார இருக்கட்டும். உடல்ல லாக்கப்புறம் தள்ளி இருக்கீங்க ஆப்பக்காரி, அவரை வெளியே தள்ளுங்க. ஆமா பாவம். யோ போன் பண்ணியா? உட்கார், நல்லா தொடச்சு வைங்க டேபிள் லாக்காரிய, நாளைக்கு வந்து உட்கார். இப்பவே தொடங்கடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.